அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம்னு அல்லாஹ் சொல்றான். மற்றவங்க யாராவது வேற மார்க்கத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அது இறைவனால் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அதுபோல இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கு, குறிப்பாக தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஜாகிர் நாயக் நடத்தக்கூடிய ஐஆர்எஃப், முஃப்தி உமர் ஷரீப் நடத்தக்கூடிய தாருலூதா, இன்னும் ஐஆர்ஜிசி, தமுக, ஜாக், இது போன்ற பல இயக்கங்கள் இருக்கு. இந்த இயக்கத்தை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று என்கிட்ட ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு. இதுல இருந்து என்னால என்ன விளங்க முடியுதுன்னு சொன்னா, எப்படி மற்ற மார்க்கத்தெல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிட்டு இஸ்லாத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அது போல மற்ற இயக்கங்களை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிவிட்டு குறிப்பாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் என்று சொல்லுவானா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கு ஒரு விரிவான பதிலை சொல்லுவோம். முஸ்லீம் இயக்கங்கள்ல இந்த தர்கா வழிபாடு, தாயத்து, இதெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் ஓரளவுக்கு எதிர்க்கக்கூடிய இயக்கங்கள் நிறைய இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம தௌஹீத் இயக்கம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். தௌஹீத் இயக்கம் எந்த அடிப்படையில் சொல்றோம்னு கேட்டா, இந்த தர்காவெல்லாம் கூடாதுன்னு யாரெல்லாம் தர்காவெல்லாம் கூடும் சொல்லக்கூடியதுக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. அவர்களை எல்லாம் நம்ம தௌஹீத் இயக்கம் என்று சொல்லிக் கொள்வது இல்லை. ஆனா முஸ்லீம் இயக்கங்கள்ல அவர் சொன்னபடி ஜாகிர் நாயக்கு, உமர் ஷரீஃபு, ஜாக்கு, இது மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தர்கா விஷயத்தை எல்லாம் கேட்டா தப்புன்னு சொல்லுவாங்க. தர்காவுக்கெல்லாம் போகக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இந்த சந்தன கூடலாம் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புகளா இருக்கிறதுனால அவங்களெல்லாம் தௌஹீத் இயக்கங்கள் இப்படி ரெண்டாக பிரித்த வகையில் அந்த சகோதரர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா தௌஹீதுங்கிறது வந்து தர்கா கூடாது, இந்த பிதத்து கூடாது என்று சொல்வது மட்டும் தௌஹீது கிடையாது. தௌஹீத் என்று சொன்னா நம்ம லாயிலாக இல்லல்லாவும் முகமது ரசூல்லாவும் சொல்றோம் இல்லையா, அதான் களிமத்து தௌஹீதுங்கிறது. தௌஹீது களிமாங்கிறது என்னது, லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா, இந்த ரெண்டுக்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் தௌஹீது களிமா. இந்த ரெண்டுலையும் 100% யார் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் தௌஹீத். இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றதை நம்ம கேட்கணும். அல்லாஹ்வை தவிர அவன் தான் எஜமான், அவனை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வதை நம்ம கேட்கணும். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று ரெண்டாவது சொல்றோம், முகமது ரசூலுல்லாங்கிறோம். அப்ப அவங்க சொன்னது எல்லாமே மார்க்க விஷயம் தான், நம்ம அவங்களை பின்பற்றணும் என்று சொல்றோம். இந்த ரெண்ட தவிர வேற யாரு சொன்ன கருத்தாக இருந்தாலும் அது மார்க்கம் இல்லைன்னு நம்பணும். அதுதான் தௌஹீதுங்கிறது. தௌஹீதுனா என்ன அர்த்தம், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை தவிர வேற எவருடைய சிந்தனையும் எவருடைய கருத்தும் மார்க்கத்திற்கு ஆதாரம் ஆகாது. வேற இதெல்லாம் ஆதாரம் ஆகுன்னு சொன்னா அங்க தௌஹீத விட்டு போயிருங்க, சட்டம் இயற்ற அதிகாரம் மனுஷனுக்கு போயிடுது. இப்ப நான் சொல்வதையும் நீங்கள் கேட்கணும்னா நான் அல்லாஹ் ஆயிடுறேன். இப்ப நான் ஒன்னு ஹலாலுங்கிறேன் நீங்களும் அதை நம்பி ஹலால் நினைச்சீங்கன்னா என்ன எந்த இடத்துல நீங்க வச்சிட்டீங்க, அல்ல இடத்துல வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நானா ஹராமுங்கிறேன், ஒரு ஆதாரமும் காட்டாம ஒரு ஆதாரமும் இல்லாம நானா ஒரு பொருளே ஹராமுங்கிறேன். அஜித் சொல்லிட்டார்ல ஹராம் ஹராம் தான் அப்படிங்கிறீங்க. அப்ப எனக்கு நீங்கள் வச்ச இடம் என்ன, அல்லாஹ்வுடைய இடம். ஹலால்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது, அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. ஹராம்னு சொல்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அல்லது ஒன்றை ஃபர்லுன்னு நான் சொல்றேன், ஆனா அது குர்ஆன்ல இல்ல, நபியும் சொல்லல, நானா பிடிச்சு உன்ன ஃபர்லுங்கிறேன். நீங்களும் அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்க கொடுத்த இடம் என்ன, அல்லாஹ்வுடைய இடம். ஃபர்லாக்குறது யார் வேலை, உங்களுக்கு ஒன்றை கடமையாக்க எந்த மனுஷனுக்கு ரைட் இருக்குது. உங்களுக்கு ஒன்றை கடமைன்னு சொல்வதா இருந்தா படைச்சவன் தான் சொல்லணும், அல்லது படைச்சவன் இந்த செய்தியை வாங்கி தந்த ரசூல் உங்களுக்கு தூதர் வந்து சொல்லணும். ரெண்டு பேரும் சொல்லாம நான் பிடிச்சு சொல்லும்போது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் என்ன, அல்லாஹ்வுடைய இடம், அல்லாஹ்வுடைய ரைட்டை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப தௌஹீத் ஜமாத் ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்லுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு கொள்கையை சொல்லுது. என்ன சொல்லுது, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எவர் சொன்னாலும் மார்க்கம் இல்லை.
இது தௌஹீத் ஜமால். ஒரு சஹாபி சொன்னாலும் அது மார்க்கமாகாது. ஏன்? சஹாபிக்கு வஹி வராது. சஹாபி அவரா ஒன்ற பரலாக்க முடியாது. சஹாபி வந்து அவரா ஒன்ற வந்து ஹராமு ஆக்கிற முடியாது. சஹாபி அவரா ஒன்ற வந்து ஹலாலும் ஆக்கிற முடியாது. அப்ப சஹாபிக்கு இல்ல, இமாமுக்கு இல்ல, பெரியாருக்கு இல்ல, மகானுக்கு இல்ல, அஜர்த்துக்கு இல்ல, மௌலானாக்கு இல்ல, ஊருக்கு இல்ல, உலகத்துக்கு இல்ல. இந்த அதிகாரம் அனைத்தும் ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. ஒன்னு அல்லாவுக்கு இருக்கிறது, அல்லாவிடமிருந்து தூதராக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. இப்படி நம்ம சொல்லுகிறோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஜாகிர் நாயக் இப்படி சொல்வாரா? நீங்க சொல்லக்கூடிய உமர் ஷரீப் இப்படி சொல்வாரா? எப்படி? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற யாரு சொன்னாலும் மார்க்கம் இல்லை சொல்லவே மாட்டார். குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் வாங்க, மற்றது இல்லைன்றது ரெண்டாவது நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். மதுரப்புக்காரன் தான் சொல்லுவான். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினே, வேற எதையும் பின்பற்றக்கூடாது. அதான் மேட்ரு. என்ன மேட்ரு வரனே? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். குர்ஆன் ஹதீஸ் இல்லாம எவருடைய சொல்லாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி ஜாக்கு சொன்னதா? இப்படி ஜாகிர் நாயக் சொன்னாரா? இப்படி உமர் ஷரீப் சொன்னாரா? நீங்கள் யாரெல்லாம் தௌஹீத் இயக்கம் சொல்கிறீர்கள், அவர்கள் எவராவது இதை சொன்னார்களா? அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அல்ஜனத்துங்கிற பத்திரிகையில இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து, நீங்க சொன்ன அந்த ஐஆர்ஜிசி இவங்கெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்ன வெளியிருந்தாங்க? சஹாபாக்கள் ஒரு தப்பும் செய்யாதவர்கள், அதனால சகாபாக்களை பின்பற்றுவது நம்ம கட்டாய கடமை போட்டிருந்தாங்க. கையெழுத்து போட்டு போட்டிருந்தாங்க அஞ்சு இயக்கம் ஒன்னா சேர்ந்து. அப்ப சகா குர்ஆன் ஹதீஸ் மட்டுங்கிற இடத்துல யார் கொண்டு வச்சிருக்காங்க? யார வச்சாலும் தப்பு தானே. அல்லாவுடைய இடத்துல வந்து சஹாபியமெண்ட் வச்சிடலாமா? அல்லா ரசூலுடைய இடத்துல வந்து யாரையும் வைக்க கூடாது, சஹாபியும் வைக்க கூடாது, இமாமையும் வைக்க கூடாது, உத்தரவு வைக்க கூடாது. அந்த இடத்த வந்து காலியா விட்டுற வேண்டியதான். அல்லா ரசூல் தான் அந்த இடத்த, அல்லாவுடைய இடத்துல அல்லா, ரசூலுடைய இடத்துல ரசூல். இந்த ரெண்டு இடத்துலயும் யாரையும் கொண்டு வச்சிட முடியாது. அப்ப இவர்கள் வெளிப்படையாக சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்களே, அப்ப சஹாபாக்களை பின்பற்றணும்னா சஹாபி ஒன்னு சொன்னார்னா அது மார்க்கமாகுங்கிறாங்க. சஹாபி ஒன்றை ஹலால்னா ஹலாலாகும், சஹாபி ஒன்றை ஹராம்னா ஹராமாகும், சஹாபி ஒன்றை சுன்னத்னா சுன்னத்தாகிவிடும். இப்படி சொல்லுகிறார்களே, இது அவங்களுக்கு கொடுத்த இடம் என்ன? சஹாபிய சஹாபி இடத்துல வைப்போம், நாங்களும் வைப்போம். அவங்க நம்மளை விட சிறந்தவர்கள், அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான், தியாகம் செய்தவர்கள். அந்த மாதிரி சஹாபாக்களை நம்மளை விட பல மடங்கு பெரிய இடத்துல நாங்கள் வைக்க ரெடியா இருக்கிறோம். அல்லாஹ் இடத்துல வச்சிட மாட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வச்சிட மாட்டோம். சஹாபிய சஹாபி இடத்துல நீங்க வச்சால் தப்பு கிடையாது. சஹாபிய இவங்க இடத்துல கொண்டு வைக்கிறீங்க, அப்படி வைத்திருக்கிறார்கள். வைத்து சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னார்களே. ஆனால் எத்தனை மசாயில் மாறிக்கிறேன், சஹாபி செஞ்சதெல்லாம் மார்க்கமிங்க, நாங்க இல்லமோ நூத்துக்கணக்கான விஷயங்கள்ல அவங்களுக்கு நம்ம கருத்து வேறுபாடு வந்துடும். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற பேரை விட்டுருங்க. நீங்க சொன்ன உமர் ஷரீப், ஜாகிர் நாயக் எல்லார் பேர், ஜாக்கு பேரெல்லாம் விட்டுருங்க. நான் உங்கள்ட்ட கேட்கறது ரெண்டு கொள்கையை உங்கள்ட்ட வைக்கிறேன். என்ன கொள்கை? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லை. இது ஒரு கொள்கை. குர்ஆன் ஹதீஸும் மார்க்கம், சஹாபியும் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸும் மார்க்கம், பெரியார்களும் மார்க்கம். இப்படி ஒரு கொள்கையை வைக்கிறேன். இந்த ரெண்டுல சரியான கொள்கை அதான் கேள்வி. தௌஹீத் ஜமாத் இருக்கிறது தான் கரெக்டான கொள்கை கிடையாது, இந்த கொள்கை சரியான கொள்கை. அதான் பாயிண்ட். இந்த கொள்கையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விட்டு விட்டால் இதுவும் ஒன்னா நம்பர் வழிகட்ட இயக்கம் தான். இந்த கொள்கைக்காகத்தான் இது சரியான இயக்கம் சொல்லுகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ங்கிற பேருக்காக நாங்க சொல்லவில்லை. இப்போ நான் சொல்றேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் இப்ப இருக்கக்கூடியதுல சரியான கொள்கையில் இருக்கிறது. சரியான கொள்கையில் இப்ப இருக்கிறதுனால் அது சரியானது. இப்ப இல்லைன்னா இதுவும் கெடுகட்டதுதான். நம்ம தமிழ்நாடு தவிர நம்ம எல்லாரையும் கூடி குர்ஆன் ஹதீஸ் சஹாபி இமாம் எல்லாத்தையும் பின்பற்றுவோம் தீர்மானம் போட்டோம்னா ஒழிச்சு கட்ட வேண்டியதான். இதை நம்மளும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு தவிர மாதிரி யாரும் ஒழிக்க வேண்டியதான், நம்ம தான் ஒழிக்கணும். தப்பான கொள்கையா போச்சா இல்லையா? அப்ப நீங்க என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்த பேர் வெற்றி தராது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற பேருக்காக இது சிறந்த இயக்கம் கிடையாது. இன்னைக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிடத்தில் இதனுடைய கொள்கை தான் சரியான கொள்கையா இருக்கிறது. இந்த கொள்கையை எந்த இயக்கமும் சொல்லவில்லை. தமிழ் ஊர் மக்கள் மத்தியில இந்த மாதிரி இந்த கொள்கையை சொல்ற ஒரு இயக்கம் தமிழகத்தில் இல்லை. அப்படிங்கிறதுனால இது சரியான கொள்கைன்னு சொல்லுகிறோம். எது வரைக்கும் இது சரியான கொள்கை? எது வரைக்கும் இது ஒண்ணுதான் சிறந்த கொள்கை? இப்படி இருக்கிற வரைக்கும் தான். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லை
என்பதில் இந்த ஜமாத் உறுதியாக இருக்கிற வரைக்கும் இது சரியான கொள்கையா இருக்கும். அப்ப நீங்க என்ன விளங்கணும் கேட்டா, இந்த இயக்கத்துல வெறி பிடிச்சு போய் இந்த இயக்கத்துல இருந்தா தான் நல்லது, இந்த இயக்கம் எவ்வளவு நாசமா போனாலும் நான் இந்த இயக்கத்துல இருப்பேன், இந்த இயக்கம் என்ன மாதிரி கொள்கையை மாத்திக்கிட்டு போனாலும் இதுலதான் நான் இருப்பேன், இந்த கொள்கையை தலைமுழிவிட்டா கூட நான் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து பேர்ல இருப்பேன், அப்படி இருந்தால் அது பகிரங்க வழிகேடு. நல்ல விளங்கிருங்க. எப்படி இருக்கணும், இப்போதைக்கு நாங்கள் தேடி பார்த்த வகையில நானே இதை விட்டுட்டு போயிருவேன், இந்த கொள்கை இந்த ஜமாத்தில் இல்லை என்று சொன்னால் இதை எதிர்க்க முத ஆள நான் தான் வந்து நிற்பேன். எந்த கொள்கை, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லைன்னு சொல்றோம்ல, இனிமேல் கிடையாது. குர்ஆன் ஹதீஸும் மார்க்கம், பெரியார்கள் சொன்னாலும் மார்க்கம், சஹாபி சொன்னாலும் மார்க்கம், இதுதான் தௌஹீத் ஜமாத் கொள்கைன்னா இது ஒரு கேடுகட்ட இயக்கம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப நம்ம கொள்கையை சார்ந்து இப்படி சொன்னால் தப்பு வராது. எது போறாது, இருக்கிற கொள்கையை பார்க்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை கரெக்டான கொள்கையா, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்ட கொள்கையாக, நபிகள் நாயகம் கட்டி காத்த கொள்கையாக இந்த கொள்கை இருக்கிறது, அதனால் இதுதான் சிறந்த இயக்கம் சரியான இயக்கம் என்று சொன்னால் அது இயக்கம் சார்ந்து சொல்வது கிடையாது, கொள்கை சார்ந்து சொல்வது. அதை விட்டுட்டு அதெல்லாம் கொள்கையெல்லாம் இன்னும் சொல்றேன், இதே கொள்கையை ஜாகிர் நாயக் சொன்னால் அவரும் சரியான கொள்கையில் தான் இருக்கிறார், இதே கொள்கையை உமர் ஷரீப் சொன்னால் அவர் சொல்வதும் தௌஹீத் ஜமா சொல்வதும் ஒன்றுதான், சமம் தான் என்று அப்போ நாங்கள் சொல்லுவோம். அப்ப உமர் ஷரீப் சொல்றதுனால தப்பாயிராது, அவர் கரெக்டா நிசமா சொன்னாரையானால், ஜாகிர் நாயக் இதே மாதிரி சொன்னாரையானால், ஐஆர்டிசியில் உள்ளது இதே மாதிரி சொன்னார்களையானால் அதுவும் நல்ல இயக்கம் என்று சொல்ல முதல நாங்கள் இருப்போம். கொள்கையில் தப்பா போயிட்டாங்க, பேர்னாலையோ ஜாகிர் நாயக்ங்கிற பேருக்காண்டியாக இருக்கிறோம், உமர் ஷரீப்ங்கிற மாமன மச்சன் அவரு அவர் அதுக்காக இருக்கிறோம். நீ சொல்ற கொள்கை தப்பான கொள்கையா இருக்குப்பா, சஹாபியா பின்பற்றணும், லாயிலாக இல்லா முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு மேல கொண்டாந்து கேட்கிற, அதை மாத்தி உன்னை ஆதரிக்கிற முதல நாங்க இருக்கிறோம், அதான் மேட்ரு. அதனால அந்த கேள்வி கேட்ட சகோதரர் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இந்த கொள்கை இந்த ஜமாத்து சரியான கேள்வி மாத்தி அது வேணாம், அந்த கேள்வி வேணாம், இந்த கொள்கை சரியா அந்த கொள்கை சரியா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் வேற எதுவும் மார்க்கம் இல்லை, இது ஒரு கொள்கை, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் இன்னும் நிறைய மார்க்கம் இருக்கிறது, இந்த ரெண்டு கொள்கையில் எந்த கொள்கை சரின்னு கேட்டா முதல் கொள்கை தான் சரி. அந்த கொள்கையில் இப்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது, அதனால் இப்ப இருக்கிறது சிறந்த இயக்கம், நல்ல இயக்கம், அதான் நாங்கள் சொல்லுவோம்.